வெல்கம் வைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் WFOT வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பியோடைய ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு அப்படியே இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா அது WFOT தான். ஓகேவா? ஆக்குபேஷனல் தெரப்பியாக இருக்கட்டும், தெரப்பிஸ்ட் எல்லாருக்குமே ரெப்ரசன்டேட்டிவ், இன்டர்நேஷ்னல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா WFOT தான். ஸோ இதோடைய ஏம் மேக்ஸிமம் என்னவாக இருக்கும், நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி ஃபீல்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். இது ஒரு அஃபிஷியல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆக்குபேஷனல் தெரப்பியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. 1951 நமக்கு WFOT பற்றி ஒரு ஃபார்மல் டிஸ்கஷன் இங்கிலாண்டில் நடக்குது. இங்கிலாண்டில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது, நம்ம ஓட்டுக்குன்னு ஒரு WFOT இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக 1952 இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க, இதை இன்னாக்ரேட் பண்ணிட்டாங்க. இதை கொண்டு வந்துட்டு அப்படியே ஹெலன் வில்லார்டு அப்படிங்கிறவர் ஒரு டெம்பரரி சேர்மேனாக இருந்திருக்கிறாரு. அதே போல் மார்கரேட் ஃபல்டான் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஃபார் WFOT. ஓகேவா? ஹெலன் வில்லார்டு அப்படிங்கிறவர் டெம்பரரி சேர்மேன், இவர் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு. அடுத்ததான் 1954 கமலாவி நிம்கர், நம்ம இந்தியாவில் அயோட்டாவை கொண்டு வந்தவங்க தான் கமலாவி நிம்கர். இந்த கமலாவி நிம்கர் WFOT ஃபஸ்ட்டு கவுன்சில் மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோடைய டெலிகேட்டாக இவங்க போகிறாங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு டெலிகேட் வருவாங்க. ஸோ இந்தியாவோட டெலிகேட்டாக கமலாவி நிம்கர் போயிட்டு ஃபஸ்ட்டு கவுன்சில் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அடுத்ததான் 1959 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூ இருக்காங்க இல்லையா, அவங்க WFOT ரெகனைஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணுறாங்க. அடுத்ததான் 1963 என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே WFOT ரெகனைஸ் பண்ணிட்டாங்க, ரெகனைஸ் பண்ணி இதையும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ யாருமே எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை. ஸோ யுனைடட் நேஷன்ஸும் இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, யுனைடட் நேஷன்ஸ் எல்லாருமே WFOT அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ WFOT ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த ஃபீல்டை ப்ரொமோட் பண்ணுறது தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோடைய டெவலப்மெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதும், ஸோ இதெல்லாம் இதோடைய ஃபங்க்ஷன். அதே போல் நம்ம ப்ரொஃபஷனுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை கரெக்டாக சேஃப்கார்டாக வச்சுக்கிறதும் இதோட வேலை. ஓகேவா? நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவாங்க, நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஆக்குபேஷனல் தெரப்பி அசோசியேஷன்லேருந்து நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் எல்லா கண்ட்ரீஸுமே கோஆப்ரேட் பண்ணி ஆக்குபேஷனல் தெரப்பியை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் நம்ம ஓடி ப்ரொஃபஷனுக்கு இருக்கக்கூடிய எத்திக்ஸ், எப்படி எப்படிலாம் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணலாம், அதே போல் எப்படியும் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கணும், இந்த மாதிரி எல்லா தாட்ஸுமே WFOT தான் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஓடி சிலபஸ், ஓடி கரிக்குலம் எப்படி இருக்கணும் வேர்ல்டு வைட், எல்லாத்தையும் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. வேர்ல்டு வைடு எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதில் ஒரு பார்ட்டாக தான் வருவோம். அதே போல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இப்போ ஏதாவது அமெரிக்காவில் ஏதாவது ஒரு தெரபிஸ்ட் தேவைப்படுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து அவங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு போங்க அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளை வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ தெரப்பிஸ்ட்டை இங்கேருந்து அங்கே கொண்டு போகலாம், அதே போல் ஸ்டூடெண்ட்ஸை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுக்கும் இந்த WFOT தான் பொறுப்பாக இருப்பாங்க. ஸோ அதையும் இவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம இங்கே படிச்சுட்டு நம்ம வெளியில் போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம WFOT வந்து ரெகனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வெளி கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண முடியும். அதே போல் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ் வந்து ஏதாவது இன்வால்வ் ஏதாவது ஒன்றில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில பாலிசி மேக்கிங்லாம் இவங்க பண்ணுவாங்க. நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியா, அந்த மாதிரி ஓட்டிங்கன்னு பாலிசிஸ். அதே போல் ஒவ்வொரு 4 இயர்ஸுக்கும் இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இது நடக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு அங்கே நடக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில காங்கிரஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் WFOT பண்ணுறாங்க. ஸோ WFOT இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ மெம்பர் கண்ட்ரியாக ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா
அந்த மெம்பர் கண்ட்ரிக்கு என்னென்னலாம் டியூட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, மெம்பர் கண்ட்ரிஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பியோட ப்ராக்டிஸை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக மாற்றணும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஆக்குபேஷனல் தெரப்பி ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு மெம்பர் கண்ட்ரியோட வேலை. அடுத்ததாக ஸ்டாண்டர்ட், நமக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்லாம் கரெக்டாக சேஃப் பண்ணி வச்சுக்கணும், சேஃப் கார்ட் த ஸ்டாண்டர்ட். அதே போல் கரெக்டான டெலிகேட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு டெலிகேட் போனாங்க இல்லையா, கமலா விண்ணிம்கர் ஃபஸ்ட்டு கவுன்சிலுக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு டெலிகேட்ஸ் கரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணணும், கரெக்டான தெரப்பிஸ்ட்டை கரெக்டான ஹாஸ்பிட்டலில் அப்பாயிண்ட் பண்ணணும். அதே போல் ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்ம ஃபெடரேஷனுக்கு சப்மிட் பண்ணணும், இந்த வருஷம் இத்தனை கேஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி நாங்கள் இந்தந்த இதெல்லாம் கொடுத்து ட்ரீட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட் ஃபெடரேஷன் வேர்ல்டு ஃபெடரேஷனுக்கு போகணும். ஸோ இந்த நாலு ஃபங்க்ஷனையும் மெம்பர் கண்ட்ரிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ WFOT என்னென்ன ஏரியாலலாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஜுகேஷன், புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணி நம்ம ஓடி டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வரணும். அதே போல் அவங்களுக்கு ரிசர்ச்சை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அடுத்ததாக நம்ம ஓடி டிபார்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஓகேவா? அடுத்து ப்ரொமோட் டெவலப்மெண்ட்டும் பண்ண பார்த்தாது, நிறையா ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணணும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்ஸ். அடுத்ததாக எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து கோஆப்ரேட்டடாக இருக்கணும். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். அடுத்ததாக நம்ம சொன்ன மாதிரி நமக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸை சேஃப்கார்ட் பண்ணணும், நம்மளுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் WFOT மெயின் எய்மு. ஸோ அதோடய மெம்பர் கண்ட்ரிஸ் இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி WFOT பற்றி டீட்டெயிலாக பேசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாட்டா.